ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் தமிழன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் ஃபோனை வந்து மிஸ் ஆயிடுச்சுனாவோ இல்லை யாராச்சும் திருடாங்கனாவோ உங்கள் ஃபோனை ஃபைன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நம்ம மூணு பேர் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் மை டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து மொபைலில் இருக்குது அதை வச்சு ஃபைன் பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம் இன்னொன்று வந்து உங்கள் ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கே நீங்கள் ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இந்த மூணு வே பற்றியும் டீட்டெயில்டாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ்னு ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் பற்றி தான் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த மொபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே இருக்கும் ஆனால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் மை டிவைஸ் செட்டிங்ஸை வந்து உங்கள் மொபைலில் ஆன் பண்ணி வச்சுருக்கணும் அதை எப்படி ஆன் பண்ணுறதுனா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கனா ஃபைன் மை டிவைஸ்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபைன் மை டிவைஸுன்னு ஆப்ஷன் காட்டும் இதை ஓப்பன் பண்ணுங்கள் இந்த இடத்துல ரெண்டாவதாக ஷோ ஆகுது பாருங்கள் இந்த செட்டிங்ஸ் வந்து ஒரு சில மொபைலில் எங்கே இருக்குன்னா ரெட்மி இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் லாக்னு இருக்குல்ல அதுக்குள்ள வாங்க அதுக்குள்ளே வந்துட்டு அதில் ப்ரைவேசின்னு இருக்குதுல அதுக்குள்ளே வாங்க இதுக்குள்ளே வந்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் மை டிவைஸு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா சர்ச் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள் இந்த செட்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஆன் பண்ணிக்கோங்க இதை ஆன் பண்ணால் மட்டும் போதாது ஆன் பண்ணிட்டு நீங்கள் லொக்கேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் வச்சுருக்கணும் ஸோ லொக்கேஷன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி உங்கள் லொக்கேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃபைன் மை டிவைஸ் செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணால் மட்டும் போதாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்கணும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கூகுள்னு இருக்கும் கூகுளில் போய் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இதெல்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் எப்போவாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலோடைய லொக்கேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணிக்க முடியும் அது எப்படின்னா நீங்கள் பிசிலையோ மொபைல்லையோ வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச் வந்துட்டு ஃபைன் மை டிவைஸுன்னு சர்ச் பண்ணுங்கள் இதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் கூட இருக்குது நீங்கள் அந்த ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஃபைன் மை டிவைஸ் வெப்சைட் குள்ளே வந்து வாங்க இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் கூட உள்ளே வந்துக்கலாம் ஓகே உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த மெயில் ஐடியை உங்கள் தொலைஞ்சு போன மொபைலில் வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கங்க ஓகே லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஷோ ஆகும் என்னுடைய மொபைல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீலோட் ஆப்ஷன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுடைய லொக்கேஷன் வந்து ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் என்ன சிம்மில் வந்து நெட்ஒர்க் ஆன் ஆயிருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் இருக்குது அது முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் இப்போ மேப்பில் பாருங்கள் உங்களுடைய மொபைலுடைய லொக்கேஷன் வந்து ஷோ ஆகும் இந்த மொபைல் சிம்பில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக மேப்பில் ஓப்பன் ஆயிரும் நீங்கள் டைரெக்ஷன் கொடுத்து உங்கள் மொபைல் வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் இது எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் டேட்டா ஆனில் இருக்கணும் உங்கள் ஃபோனும் ஆனில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸும் ஆன்ல இருக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனில் இருக்குது என்னென்னா நீங்கள் இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து போயிடுறீங்க ஆனால் உங்கள் மொபைலை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா இந்த லெஃப்ட் சைடில் ப்ளே சவுண்ட்னு இருக்கலை இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் எங்கே இருந்தாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஆகும் ஃபுல் சவுண்டில் ரிங் ஆகும் இதை வச்சு உங்கள் மொபைல் நியர்பைல எங்கேயாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா செக்யூர் டிவைஸ் கொடுத்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகாம இருந்ததுனா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே லாக் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் இருக்க கூகுள் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைன் அவுட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் சைன் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மை டிவைஸை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே இருக்குதுன்னு ஃபைன் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் இதை க்ளிக் பண்ணி கூட உங்கள் மொபைலை வந்து லாக் பண்ணிவிட்டு உங்கள் கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் டிவைஸ்னு கொடுத்துருக்காங்களே இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒருவேளை உங்கள் மொபைல் வந்து கிடைக்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாவோ இல்லை உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவான டேட்டா இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியும் ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ரீசெட் பண்ணிக்க முடியும் ஆனால் என்னென்னா நீங்கள் ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா ஆனில் வச்சுருந்தாலும் ஜிபிஎஸ் ஆனில் வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த ஃபைன்மே டிவைஸை யூஸ் பண்ணி உங்களால் ஃபோனை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஸோ ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி ஃபோனை வந்து கண்டுபிடிக்க பாருங்கள் முடியாத பட்சத்தில் வேணால் நீங்கள் உங்கள் டேட்டாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறவங்க தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேணால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த எரேஸ் ஆப்ஷன் கொடுத்தாலும் அவங்க ஆன்லைனுக்கு வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் டேட்டாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகும் ஒருவேளை அவங்க ஆன்லைனுக்கு வரலைனா அவங்க எப்போ ஆன்லைனுக்கு வராங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபைன்மே டிவைஸ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மொபைலில் வந்து மை டிவைஸ் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க உங்கள் ஜிபிஎஸையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆப்ஷன் வந்து ஒரு பெனிஃபிட்டான ஆப்ஷன் தான் ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் உங்கள் மொபைல் தொலைஞ்சிச்சினாவோ இல்லை யாராச்சும் திருடிட்டாங்கனாவோ உங்கள் மொபைல் ஆனில் இருக்கணும் உங்கள் மொபைல் டேட்டா ஆனில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் ஆனில் இருக்கணும் இந்த மூணுமே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் உங்கள் மொபைல் வந்து எங்கே இருக்குன்னு ஃபைன் பண்ண முடியும் ஒரு வேளை இதெல்லாம் ஆஃபில் இருந்தால் கூட உங்கள் மொபைல் வந்து லாஸ்ட்டாக எங்கே இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபைன் பண்ணிக்க முடியும் அதை வச்சு எந்த இடத்துல உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் ஆகிருக்கு இல்லை உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல லாஸ்ட்டாக தொலைஞ்சிருக்குங்கிறத வச்சு நீங்கள் அந்த இடத்துல இருக்க சிசிடிவி இதெல்லாம் செக் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்டு உங்களால் மை டிவைஸ் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுடைய மாடலு பிராண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்இஐ நம்பரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் உங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனுடைய ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கொடுக்கலாம் ஓகே உங்கள் ஃபோனுடைய ஐஎம்இஐ நம்பரை வந்து நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணலான்னா நீங்கள் ஃபோன் வாங்கின பாக்ஸ் இருக்கலாம் அதில் அந்த நம்பர் இருக்கும் ஓகே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மை டிவைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐஎம்இஐ நம்பரை வந்து ஃபைன் பண்ண முடியும் ஃபைன் ஃபைன்மே டிவைஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த இடத்துல பாருங்கள் ஐஎம்இஐ நம்பர் வந்து ஷோ ஆகும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதை வச்சு அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோனை ஃபைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே உங்கள் மொபைல் தொலைஞ்சதுக்கான கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு சிஇஐஆர்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சிஐஆர் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே வாங்க இந்த வெப்சைட் லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் லாஸ்ட் மொபைல்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் மொபைலோடைய இன்ஃபர்மேஷன்லாம் டைப் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை ஃபைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கோடு கிடைக்கும் இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஹோம் பேஜ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கல இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்த ரெக்வஸ்ட் கோடை வந்து இங்கே டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு இங்கே உங்களுக்கு சோவ் ஆகும் ஆனால் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து லாக் ஆகிடும் ஒருவேளை உங்கள் மொபைலை வந்து நீங்களே ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அன்லாக் ஃபவுண்டு மொபைல் இருக்கில்ல இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலை வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணிக்கலாம் ஓகே இன்னொரு வேவ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இ சர்வீஸ் டிஎன் போலீஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் போர்ட்டல் வந்து வரும் அதுக்குள்ளே வாங்க அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரிஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி கம்ப்ளைண்ட் நேமு உங்கள் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலோடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஆனால் ஃபேக்காக கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க இதில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுப்பாங்க அந்த நம்பரை வச்சு நீங்கள் இதிலேயே ஹோம் பேஜ் வந்துட்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கலாம் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணி கேப்ச்சா டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொன்ன மூணு ஸ்டெப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து ஃபைன் மை டிவைஸை யூஸ் பண்ணுங்கள் ஆனால் மை டிவைஸில் இருக்க ஒரே டிரா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கணும் உங்கள் ஜிபிஎஸும் ஆன்ல இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ண முடியும் ஒரு ஃபைன் மை டிவைஸை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண முடியலைனா நீங்கள் வந்து பார்த்திங்கனா போலீஸ் கம்ப்ளைண்ட்டு இல்லைனா ஆன்லைன் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரீப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சந்திப்போம் பாய் காய்ஸ்